சற்றுமுன் வெளியான தகவல் மகளிர் உரிமைத் தொகையில் முக்கியமான தகவல் வெளியுள்ளது அது என்ன பார்க்க போகிறோம் நீ நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க விடுக்கிற போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இரண்டு முக்கிய நோக்கங்களை கொண்டது குடும்பத்திற்காக வாழ்நாள் எல்லாம் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்பிற்கு கொடுக்கும் அங்கீகாரம் முதுமையானது அடுத்த ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் உரிமை தொகை என்பது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்பதாகும் சமூகத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொரு ஆண்டுக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பார் என்று கூறுவது உண்டு உண்மையில் ஒவ்வொரு நாளும் தன் திறனுக்கேற்ப பணிபுரிந்து பொருட்கள் ஈட்டும் ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாலும் அவரது தாய் சகோதரி மனைவி மகள் ஆகிய பெண்களின் பல மணி நேர உழைப்பு மறைந்து இருக்கிறது என்பதை யாராலும் மறக்க முடியாது ஒவ்வொரு ஆணின் பெற்றிக்காகவும் அவரவர் குழந்தைகளின் கல்வி உடல் நலம் காக்கவும் இந்த சமுதாயத்திற்காகவும் வீட்டிலும் வெளியிலும் ஒரு நாளைக்கு பல மணி நேரம் பெண்கள் உழைத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த உழைப்பிற்கு ஊதியம் கணக்கிடப்பட்டிருந்தால் குடும்ப சொத்துக்கள் அனைத்திலும் சமமாக பெண்கள் பெயரும் சட்டம் இயற்றாமலே இடம்பெற்றிருக்கும் இப்படி கணக்கில் கொள்ளப்படாத பெண்களின் பிழைப்பை முறையாக அங்கீகரித்திடவே பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கி கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் இடஒதுக்கீடு அளித்து பெண் உரிமை போட்டியிட கலைஞர் அவர்களின் பெயரால் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எனவே அதே திட்டத்தை மகாராஷ்டிரா அரசும் தற்போது பின்பற்றி வருகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்